வணக்கம். உங்களோட பேர் கபிலன் கிருஷ்ணன். சரி, இன்னைக்கு உங்களோட பிறந்த நாளுண்டு, உங்களுக்காக பரிசுகள் வந்திருக்குது. எத்தனை நாள் பிறந்த நாள் உங்களோட? 39வது. சரி, இந்த பிறந்த நாளுக்கு யார் உங்களுக்காக பரிசு எல்லாம் அனுப்பியிருப்பாங்க, நீங்க எதிர்பார்க்குறீங்க? அவட பேர் ஓகே. எங்க இருக்காங்க அவங்க? பூந்தோட்டத்தில் இருக்காங்க. ஆனால் எங்களுக்கு அந்த பேரில் வரே இல்லை, வரி யார் அனுப்பும்? அவங்க இருக்காங்க. ஓகே, சிந்துஜா அங்கே இருக்காங்க. ஓ, மந்தையில் இருக்காங்க. சரி, இந்த பிறந்த நாளுக்கு உங்களுக்காக ஸ்பெஷலாக கிஃப்ட்கள் வந்திருக்கு, சந்தோஷமாக பார்க்கணும்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. இதனால் அழக்கூடாது, ஓகேயா? சரி, வேறு யாரை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? இவங்களை தவிர்த்து ரெண்டு பேரில் ஒரு ஆள் தான் அனுப்பியிருப்பாங்க. எதனால் அவங்கள எதிர்பார்க்குறீங்க நீங்கள்? ஓகே, அண்ணிதான் அனுப்பியிருப்பாங்க. ஒருவேளை உங்களோட கணவர் அனுப்பியிருந்தாங்கடா? சந்தோஷம். அனுப்பியிருக்க மாட்டார் அப்படியா? அவரும் செஞ்சிருக்கலாமே, ஒருவேளை செஞ்சுதான் சந்தோஷம். சரி, ஓகே, உங்களுக்காக வந்த பரிசுகளை ஒன்று ஒன்றா பார்ப்போம். உங்களுக்காக போயிட்டுக்காக வந்த கிஃப்ட், சாக்லேட் பாஸ்கெட் வந்திருக்கு. ஓகே, அது மட்டும் இல்லை, உங்களுக்காக இன்னும் கிஃப்ட்கள் வந்திருக்கு. உங்களுக்காக வந்த அடுத்தடுத்த கிஃப்ட்களையும் பார்ப்போம். அந்த சாக்லேட் பாஸ்கெட் அப்படியே. ஓகே, ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி உங்களுக்காக கேக் வந்திருக்குது, அதையும் வாங்க. சரி, ஓகே. வெளிநாட்டில் இருந்து யாராவது அனுப்பியிருந்தாங்கடா? யாராக இருக்கலாம்? வெளிநாட்டில் இல்லையா? ஒருவேளை இருந்து அனுப்பியிருந்தாங்கடா? சொந்தக்காரங்க யாரும் இல்லையா? அனுப்பியிருக்க மாட்டாங்க. அப்போ நீங்கள் சொன்னதுலேருந்து அனுப்பியிருப்பாங்க. சரி, உங்களுக்காக லாஸ்ட்டாக ஒரு கிஃப்ட் ஒன்று வந்திருக்கு, சரியா? அதை பார்க்க முதல் உங்களோட கணவரா இல்லாட்டி தங்கச்சியா அண்ணியா யார் அனுப்பியிருப்பாங்க? யாராக இருக்கலாம்? ஓகே, ரெண்டு பேரில் ஒரு ஆள்னா யாராக இருக்கும்? கணவரும் பார்த்துக்கொண்டே இருக்கார். நான் செஞ்ச ஒரு வேலை அவங்கள பேர் சொல்கிறாங்களோ ஒன்று ஜோதிச்சு கொண்டு இருப்பார் உள்ளே இருந்து. ஓகே, சரி, அவர் என்ன கிஃப்ட் தந்தவர்? தந்தார் அமோனி. சரி, ஓகே, உங்களுக்காக வந்த அடுத்த கிஃப்டையும் பார்த்துட்டு யாருன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, உங்களுக்காக இதுக்குள்ள ஒன்று வந்திருக்கு. இதுக்குள்ள என்ன வந்திருக்கலாம்? சரி, வாங்க, நிக்கிட்டே இருந்து. சரி, ஓப்பன் பண்ணுங்க பாபம். சரி, உங்களுக்காக சாரி வந்திருக்குது. சரி, சாக்லேட் கேக் சாரி இவ்வளோ வந்திருக்குது. யார் அனுப்பியிருப்பாங்க நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் உங்களுக்காக ஒரு ஆள் அனுப்பியில்ல, அஞ்சு பேர் அனுப்பியிருக்காங்க. ஓகே, ஓகே, சரி, உங்களுக்காக அனுப்பின யார் யார் கிஃப்ட் அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம், சரியா? சரி, உங்களுக்காக கேக் அனுப்பினது வந்து கபிலன், உங்களோட ஹஸ்பண்ட். அதோட சாரி அனுப்பினது வந்து அண்ணா அண்ணி. சாக்லேட் பாஸ்கெட் அனுப்பினது பிள்ளைகள் மருமக்கள் என்று சொல்லி அனுப்பியிருக்காங்க. அதோட உங்களுக்காக அம்மா அனுப்பியிருக்காங்க, சரியா? நெஸ்ட் மோல்ட் அனுப்பியிருக்காங்க. அது யார் அனுப்பியிருக்காங்கண்டா? அப்பா அனுப்பியிருக்க. ஏன் அனுப்பியிருக்கேன்டா? ஆரோக்கியமாக வாழணும்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. டோட்டலாக எவ்வளோ அரேஞ்ச் பண்ணது வந்து உங்களோட அண்ணி தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, சரியா? ஓகே, இந்த நேரத்தில் என்ன சொல்ல ஆசைப்பட்றீங்க அவங்களுக்கு? பண்ணுறவா தான்
ஓகே எல்லாம் தேங்க்ஸ் சொல்லல எங்கட குடும்பத்துக்கு இருக்கறதுனால ஓகே எல்லாரும் தேங்க்ஸ் ஓகே எதர் பாத்தீங்களா அவங்க என்ன இந்த வர மண்டி இப்படி எல்லாம் இதெல்லாம் Facebookல யூடியூப்ல வா ஓகே எல்லாம் பாக்கல எனக்கு ஓகே சரி பிடிச்சிருக்கா gift எல்லாம் சரி ஓகே உங்களோட ஃபேமிலி சார்பாகவும் மிக்கி சார்பாகவும் அவனிய சப்ரைஸ் கிஃப்ட் சார்பாகவும் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள்.